வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? உங்களோட பேர்? செல்வராணி. செல்வராணி, சரி. இன்னைக்கு என்ன விசேடமான நாள்? இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் இது 45வது. சரி, உங்களோட 45வது திருமண நாள்னு சொல்லி உங்களுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அனுப்பியிருப்பாங்க. சாப்பிட்டு தென்பாருக்கு சொல்லி ரெண்டு பேருக்காகவும் ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, ஓகே. ஃப்ரூட் பாஸ்கெட் எல்லாம் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? எங்களோட பிள்ளைகளும் மருமகளையும் தான் எங்களுக்கு அனுப்புறதுக்கு அவ்வளவு ஓகே அக்கறையா எங்களுக்கு இந்த நாளை நினைச்சு செய்யறதுக்கு. இப்போ எங்களோட பேர்த்தே அதுகளை விட ஓகே பேர்த்தேனா சகோதரங்கள் அப்படி சொல்லலாம். ஊகித்து சொல்லணும் யார் அனுப்பியிருப்பாங்க. யாரும் அனுப்பியிருக்காங்க? அப்படியா? மூத்த பிள்ளை மருமகன் அப்படிதான் அனுப்பியிருப்பாங்க. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னொரு பிரச்சனை வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகே, ரெண்டு பேரும். சரி, ரெண்டு பேருக்காகவும் என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? கேக் இருக்கு மாதிரி. கேக்கா வந்திருக்கும்? இல்லை, அதுக்குல கேக் வரல. வேறு என்ன வந்திருக்கும்? கேக்காக வந்திருக்கும். இல்லை, அதுக்குள்ள கேக் வரல. நீங்கள் சொல்லுங்கள் என்ன வந்திருக்கும். ஒரு கேக்காக வந்திருக்கும். சுவரா ரெண்டு பேரும்? நீங்கள் கேக்க நினைக்கிறீங்க. சரி, என்னென்னு பார்ப்போம். மற்றவங்க சரி பார்ப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு? கேக் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக ஒரு பதிலாக சொல்லுவாங்க. ஆரம்பிக்கணும். பேர் என்ன? சரி, அழக்கூடாது. உங்களுக்காக இவ்வளோ கிஃப்டையும் அனுப்பினது உங்களோட இல்லை பக்சலாவும் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. என் திருமண நாளுக்கு சந்தோஷம். நன்றி மக்களே. நாங்கள் தண்ணி இருக்கிறோம். நன்றி, சந்தோஷம். நீங்கள் இல்லாத சரி, எதிர்பார்த்தீங்களா? அன்னைக்கு தருவாங்க? அன்னைக்கு எதிர்பார்க்க இல்லை. என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாயிருக்கட்டும்.
எங்களை போல நீங்களும் சீரும் சிறப்புமா. நாங்கள் இந்த 45 வருஷத்தை கடந்த மாதிரி உங்களோட குடும்பமும் அவையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் மடுத்தாயாரிடம் எங்களோட இல்லத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்தோனியாரிடம் நந்தனையும் உங்களுக்காக வேண்டி நிற்கும். இதே மாதிரி இதே நாளில் என்ற மூத்த மருமகன்